நமக்கு இன்னும் இது தெரியாம இருக்கு, அது தெரியாம இருக்கு, அதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், இது தெரியாம இருந்தா நம்மள சீப்பா நினைச்சிருவாங்களோ, அது தெரியாம இருந்தா நம்மள சீப்பா நினைச்சிருவாங்களோ. அதற்குண்டான நேரம் காலம் வரும்போது தானாகவே நமது காதை வந்தடையும், நம்மளது உணர்வை வந்தடையும் என்று உணர்வுதான் மாபெரும் பக்குவம். தேர் இஸ் நோ கிரியேட்டர், ஒன்லி கிரியேஷன், கிரியேஷன் ஆல்சோ கால்டு கிரியேட்டர், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியாது, அந்த ஆற்றல் கிடைத்தவுடன் அது அவனுக்கு சாபமாக மாறிவிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், கிடைக்கிறவங்க தெரியவே தெரியாதுதான் இறைவன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தெரியாத விஷயங்களை நினைச்சு முதல்ல சந்தோஷப்படுங்க. என்னைக்கு நீங்க தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே தலைவலி ஆரம்பிச்சிருச்சு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட அறிவு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன புரியும் அப்படின்னா, ஐயோ இதை தெரிஞ்சுக்கணும், நமக்கு இன்னும் இது தெரியாம இருக்கு, அது தெரியாம இருக்கு, அதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், இது தெரியாம இருந்தா நம்மள சீப்பா நினைச்சிருவாங்களோ, அது தெரியாம இருந்தா நம்மள சீப்பா நினைச்சிருவாங்களோ, கேவலமா நினைச்சிருவாங்களோ, இது எல்லாமே அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சு, அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய புரிதல். எப்போ ஒரு மனிதன் முழுமை பெற்றவன் ஆகிவிடுகிறான் என்றால், நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் படைத்த அனைத்தும் மிக சரியாக இருக்கிறது, மிக சரியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வரலனாவே மிக சரியான காரணத்துக்குனாலதான் காதுக்கு இன்னும் வராம இருக்கு. அதற்குண்டான நேரம் காலம் வரும்போது தானாகவே நமது காதை வந்தடையும், நம்மளது உணர்வை வந்தடையும் என்பது என்று உணர்வுதான் மாபெரும் பக்குவம், மாபெரும் ஞானம். ஆனா முக்கால்வாசி பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயராகவும், அது ஏதோ மிகப்பெரிய ஒரு அசிங்கமாகவும் கருதுறீங்க. அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. இது உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இப்போ ஒருத்த என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு, எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒருத்தனுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்குன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், எனக்கு பைத்தியமே பிடிச்சிருன்னு சொல்லி பயிற்சி பண்ணி அந்த நிலை அடையறான், இல்ல வரம் கேட்டு அந்த நிலை அடையலாம், இல்ல வந்து சித்த வித்தையோ கிரியா யோகமோ பரம்பொருள் யோகமோ குண்டலினி யோகமோ ஏதோ ஒரு யோகத்தை பண்ணி அந்த நிலையை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, அந்த ஆற்றல் கிடைத்தவுடன் அது அவனுக்கு சாபமாக மாறிவிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், கிடைக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாதுதான் இறைவன் கணக்கு. அதனாலதான் சரணாகதியை உயர்ந்த நிலைன்றாங்க. ஏன் அதை வந்து மிகப்பெரிய சாபமா சொல்றேன், உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, அதை போய் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு பாப்பீங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாருன்னா அவர் எப்ப சாக போறாருன்றது உங்களுக்கு அப்படியே தெரியும். அப்ப அது என்ன இன்பமா இருக்குமா நரகமா இருக்குமா, ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்காம கண்டுக்காம இருக்கிறதே பெரிய ஒரு பாக்கியமா அப்பதான் நீங்க கருதுவீங்க. ஏன், அவன் எப்ப சாக போறான்னு தெரிஞ்சுனா அவனை காப்பாத்தணும்னு நினைச்சு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அவனை காப்பாத்தணும்னு நினைச்சு முயற்சி பண்ணும் போது அது வேற விதமான ஒரு வினையாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பிரபஞ்ச ரகசியத்தை வெளியில சொல்லும் போது உங்கள் உடல் அளவுலையும் உங்க உள்ள அளவுலையும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்ப என்னன்னா, ஒரு உண்மையை பத்தி தெரியாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா தெரிஞ்சிருச்சுன்னா ஐயையோ இதை ஏன்டா தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லவும் முடியல, இவன் எப்ப சாக போறான்றதும் தெரியுது. அவ்வளோ அந்த செகண்ட் வரைக்கும் அவனை வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தவங்க, நீங்க சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த நீ அவன் எப்ப சாக போறான்னு தெரிஞ்சுன்னு எப்போ அவனை பார்த்தாலும் சோகமாவே தான் பேசுவீங்க, எப்ப பார்த்தாலும். இது எவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடான ஒரு சூழ்நிலை நீங்க நினைச்சு பாருங்க. இது போலதான், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது மாதிரி நீங்க தெரியாத விஷயத்த நினைச்சு முதல்ல ஏங்காதீங்க, கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரியாம இருக்குதுன்னாவே அது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் தெரியாம இருக்கு. என்னைக்கு உங்களுக்கு மிக சரியான தகுதி வருகிறதோ, மிக சரியான பக்குவம் வருகிறதோ, இந்த இறைவன் இறை ஆற்றலின் மூலியமாக, இறைவன் என்பது யார், அது ஒரு தனி ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒவ்வொன்றும் இறைவன் தான். இதை பத்தி நான் கிளியரா ஆல்ரெடி பல வீடியோல பேசிட்டேன். There is no creator, only creation. Creation also called creator. அவ்வளவுதான், creation தான் creator, creator தான் creation. எல்லா பொருட்களும் இறைத்தன்மை தான், எல்லா பொருட்களும் இறைவன் தான். அப்போ உங்களுக்கு மிக சரியான தகுதி வரும்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை இறைவனே உணர்த்துவார். உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களின் மூலமாகவும், உயிர்களின் மூலமாகவும், ஜடப்பொருள்களின் மூலமாகவும், உயிர் பொருள்களின் மூலமாகவும் அப்படி போற போக்குல ஒரு ஒரு செகண்ட்ல உணர்த்திட்டு போயிருவாங்க. அதுக்கு முதல்ல தகுதி வேணும். அந்த தகுதி எப்படி வளர்த்துக்கிறது, அதுக்கு தான் ஜீவகாரணி. உங்களுக்கும் எங்க சுத்துனீங்கனாலும் லவ்ல தான் வந்து முடியும். எப்போது ஒரு மனிதன் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதி, அந்த உயிருக்கு அப்படிதானே வலிக்கும், அந்த உயிருக்கு அப்பா இருக்காங்களா, அந்த உயிருக்கு அம்மா இருக்குல்ல, அந்த உயிரும் இன்னொரு வயிற்றுல இருந்து தானே வந்தது, அந்த உயிருக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த உயிருக்கும் ஒரு ஆயுள் இருக்குல்லன்னு நினைச்சு என்றைக்கு ஒரு மனிதன் வாழ ஆரம்பிக்கிறானோ அப்போது இறைவனின் முழு அருளை பெற ஆரம்பிப்பான். அப்போதான் எந்த விஷயம் அவனுக்கு தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்துவார்கள். ஞானிகளுக்கே எல்லாம் தெரியும்ன்றது கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. பல விஷயம் தெரியாம இருக்கிறதுனாலதான் அவன் பேர் ஞானி. ஏன், 99 விஷயம் தெரியறவன் ஞானி கிடையாது.
ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா அவதான் ஞானி. அது எப்படிப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா 99 விஷயம் உலக விஷயம், ஒரே ஒரு விஷயம் இறை விஷயம். இந்த ஒரு இறை விஷயம் தெரிஞ்சா போதும், இந்த 99 உலக விஷயம் தெரியணுன்ற அவசியமே இல்லை. இதனால்தான் சொல்கிறேன், ஞானமே மிக சிறந்த செல்வம், மெய் ஞானமே மிக சிறந்த செல்வம், ஆத்ம ஞானம் என்பது அப்பேற்பட்ட சொத்து. இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிற. இறுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா ஃப்ரீ ஆயிருங்க, ஜாலியா இருங்க, நல்லா தெரியாம இருக்குங்க. தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விடும். மிக சிறந்த உயர்ந்த பக்குவ ஞான நிலை என்பது என்னன்னா, கள்ளம் கபடமற்ற எதற்கும் கண்டுக்காத குழந்தைத்தன்மையில் இருக்கக்கூடிய தன்மை தான் மிக 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 உயர்ந்த நிலை. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்றது உயர்ந்த நிலை அல்ல. எதுவுமே எனக்கு தெரியலனாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு எதை பத்தியும் சட்டம் பண்ணாம கண்டுக்காம இருக்கிறதா உயர்ந்த நிலை. இந்த தன்மையில் இருக்கும் போது உங்களுக்கான வேலையை இந்த பிரபஞ்சம் செஞ்சு முடிச்சிடும். நீங்க எதை பத்தியும் கவலை பண்ணுன்ற அவசியமே கிடையாது. தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.